என்ன படிப்பு படிச்சா நல்ல வேலை கிடைக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. என்ன என்ன பட்டப்படிப்பு படிக்கிறது அப்படின்னு பொதுவா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. நம்ம ஒரு படிப்பை, ஒரு கல்வியை, ஒரு டிகிரியை வந்து ஏதோ ஒரு பணம் சம்பாதிக்கும் ஒரு டூலா வந்து பாக்குறத நம்ம நிறுத்தணும். ஏன்னா அது வந்து அதுக்கும் மேல, அதுக்குன்னு படிச்சா வேலை கிடைக்காது அப்படிங்கிறது இல்ல. கல்விங்கிறது அதுக்கும் மேல, நம்ம ஒரு ஒரு நம்ம கல்வி களத்தை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து நம்முடைய இலக்கு வந்து ஒரு வேலை வாங்குவதாக இருக்கக்கூடாது. ஒரு மிகப்பெரிய தொழில்நுட்ப வல்லுநர் ஆகணும், உலகத்தையே வந்து உலக தொழில்நுட்பத்தையே நாம் வழி நடத்தணும், கண்டுபிடிக்கணும், நம்முடைய தொழில்நுட்ப அறிவை கொண்டு இந்த சமூக மக்களுக்கு உதவி செய்யணும், இந்த உலகத்தினுடைய எதிர்காலத்தை நம்ம மாற்றி அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை உங்களுக்கு இருக்கணும். இல்லைன்னா நான் ஒரு பெரிய மருத்துவர் ஆகணும், வரக்கூடிய நோய் நொடிகளுக்கு எல்லாம் வந்து ரொம்ப எளிதில தீர்வு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய நல்ல ஒரு மருத்துவர், உலக சர்வதேச அளவுல நம்மளுடைய இலக்குகள்லாம் அதுக்காக தான் இதை படிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். ஒரு ஆராய்ச்சியாளர் ஆகணும், உலகத்துல எவ்வளவோ சிக்கல்கள் மக்கள்கிட்ட இருக்கு, நம்முடைய ஆராய்ச்சி செஞ்சு அந்த மக்களுக்கு நம்ம வந்து ஒரு ஒரு தீர்வை கொடுக்கணும். இல்லைன்னா ஏதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பெனியை நம்ம நிர்வகிக்கணும், மிகப்பெரிய ஒரு நிர்வாகியா இருக்கணும், மக்களை சரியான முறையில நம்ம வந்து வழி நடத்தணும், அந்த மாதிரி ஒரு ஒரு தலைவரா இருக்கணும், ஒரு லீடரா இருக்கணும். இல்லைன்னா வந்து ஒரு ஒரு அதிகாரத்தை பெறக்கூடிய ஒரு பதவியில இருக்கணும், ஒரு அரசு பதவி, அந்த மாதிரியான ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பதவியில் இருக்கக்கூடிய ஒரு மனிதராக நாம இருக்கணும். உலகம் எவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கு, அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லக்கூடிய ஒரு மனிதராக நாம இருக்கணும். இப்படிங்கிற மாதிரி ஒரு நோக்கத்துலதான் நம்ம கல்வி களத்துக்கு வரணும். இது வந்து படிக்காத மக்களால சாதிக்க முடியாது. இப்ப நான் சொன்னதெல்லாம் ஒரு 99% நீங்க சொல்லலாம். அப்ப இந்த கல்விங்கிறது வந்து இதை சாதிக்க எனக்கு உதவும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துலதான் நாம வந்து ஒரு படிப்பை தேர்ந்தெடுக்கணும். ஏன்னா படிச்சா வேலை கிடைக்குங்கிறது ஒண்ணு, ஆனா அது மட்டும் கல்வியில இல்லை, நம்மளுடைய இலக்குங்கிறது இன்னும் அதுக்கு மேல இருக்கணும். ஆனா பெரும்பாலும் அப்படி யாரும் இலக்கு வைக்கிறது இல்லை, அதனாலதான் இப்படிப்பட்ட கேள்விகள்லாம் அதிகமாக வருது. இருந்தாலும் நம்ம இதுக்கு என்ன பண்ணுவோம், பதில் சொல்லுவோம், கண்டிப்பா பதில் சொல்லுவோம். இப்ப என்ன படிச்சா வேலை கிடைக்கும் அப்படிங்கிற அப்படின்னு நம்ம ஒரு ஒரு டாக் வச்சோம்னா, எதை ஒழுங்கா படிச்சாலும் வேலை கிடைக்கும், எந்த படிப்பை ஒழுங்கா படிக்காட்டியும் வேலை கிடைக்காது. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்களேன். படிப்பை அடிப்படையாக வந்து வச்சு ஒரு வேலை கொடுக்கறதுங்கிறது இன்னைக்கு இல்லை. உங்களுடைய அறிவையும் திறமையும் வேலையா வச்சுதான் இப்ப வேலை கொடுக்குறாங்க. இது படிச்சிருக்கேன், இந்த டிகிரி படிச்சிருக்கேன், வேலை கொடுங்கன்னா யாருமே கொடுக்க மாட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், பச்சை பாஸ் காலேஜில் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படித்த ஒருத்தவங்க ஐபிஎஸ்ஸாக இருக்காங்க. அப்போ நம்ம என்ன நினைக்க மாட்டோம், அப்போ பச்சை பாஸ் காலேஜில் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படித்தா நம்ம ஐபிஎஸ் ஆயிடலாம் அப்படின்னு சொன்னால் அது யாருமே மதிக்க மாட்டோம். நீ ஐபிஎஸ் ஆகணும் அப்படின்னாக்க வந்து நீங்கள் யூபிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ணாதாங்க நம்ம ஐபிஎஸ் ஆக முடியும். ஃபிசிக்ஸ் 1000,000 பேர் ஃபிசிக்ஸ் படிப்பாங்க, ஃபிசிக்ஸ் படித்தவங்களால ஐபிஎஸ் ஆயிட முடியுமா? இல்லை. அப்போ நமக்கு நல்லா விளங்குது, ஐபிஎஸ் ஆகிறதுக்கு நம்ம படிச்ச கல்லூரியோ நம்ம படிச்ச படிப்போ எந்த பயனும் கிடையாது. அது ஒரு என்ட்ரி கிரைட்டீரியா. ஒரு யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதணும் அப்படின்னாக்க எல்லாரையும் எழுத விட மாட்டாங்க, மினிமம் எனி டிகிரி, ஏதாவது ஒரு டிகிரி இருக்கணும், அவ்வளவுதான். இப்படிதான் வந்து இன்னைக்கு பெரும்பாலான நல்ல வேலை வாய்ப்புகள் இருக்கு, நல்ல வேலை வாய்ப்புகள் இருக்கு. நீ எதிர்பார்க்குற மாதிரி ஒரு நல்ல சம்பளம், ஒரு கம்ஃபர்டான லைஃப், ஒரு சமூகத்துல ஒரு அந்தஸ்து, இந்த மாதிரி இருக்கக்கூடிய நல்ல வேலை வாய்ப்புகள் எல்லாமே எப்படி இருக்கும்னா, டிகிரிங்கிறது எனி டிகிரி எலிஜிபிலிட்டி, அவ்வளவுதான். வேற அந்த இப்போ ஐபிஎஸ் ஆகணும்னா அந்த யூபிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ணணும்ல, அப்ப நம்ம வாழ்க்கையில வந்து பெரும்பாலான எஃபர்ட் நம்ம அதுக்கு தான் போடணும். அதை அப்படி போட்டதுனாலதான் அவர் ஐபிஎஸ் ஆயிருக்காரு. அந்த மாதிரிதான் இப்ப நீங்க படிக்கிற தனியார் நிறுவனங்களும் அந்த மாதிரி வந்துருச்சு. என்ன படிக்கிறீங்க அது அவசியமே கிடையாது, நீங்க எதை படிங்க படிக்காம போங்கிறது உங்க இஷ்டம். நான் வந்து ஒரு வேலை கொடுத்தேன்னா அது செய்யறதுக்கான திறமை உங்ககிட்ட இருக்கா அப்படிங்கறதுதான் வந்து இப்ப எல்லாரும் பாக்குறாங்க. சார் எனக்கு கம்ப்யூட்டர் ஃபீல்ட்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு சார், நான் எனக்கு ரொம்ப ஆசை இருக்கு இதுல ஒர்க் பண்ணணும், எனக்கு வேலை கொடுக்கணும்னா யாரும் வேலை கொடுக்க மாட்டாங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிறதுக்காக வேலை கொடுக்க மாட்டாங்க, ஆசை இருக்குங்கிறதுக்காக வேலை கொடுக்க மாட்டாங்க. அதை செய்ய கேப்பபிலிட்டி இருக்கா, அதுக்கான வந்து ஒரு திறமை உங்ககிட்ட இருக்கா, இருக்கான்னா அதை அவர் எப்படி தெரிஞ்சுக்குவார்னா நீங்க நிரூபிச்சிருக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க. இப்ப நீங்க ஒரு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்து படிக்கிறீங்கன்னா படிச்சு முடிக்கிறப்ப சார் டிகிரி இருக்கானா, அதுக்கு வேல்யூ ஜீரோ, கோழி முட்டை, நல்லா புரிஞ்சுக்கங்க. அவங்க என்ன பார்ப்பாங்க அப்படின்னாக்க, உங்களுக்கு லெட்ஸே நீங்க ஏற்கனவே வந்து ஒரு ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங்ல வந்து ஒரு சாஃப்ட்வேரை உருவாக்கியிருக்கீங்களா, ஒரு ஆண்ட்ராய்டு ஆப் செஞ்சிருக்கீங்களா, ஒரு வெப்சைட் ஏதாவது கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்களா, இதுதான் அவங்க பாக்குறாங்க. நீங்க நினைக்கலாம் சார் என்ன சார் ஒரு ஃப்ரெஷர்ட்ட இதெல்லாம் எதிர்பார்க்கறாங்களா, அதுதான் இன்னைக்கு ட்ரெண்ட். இப்ப நீங்க என்ன பிளஸ் டூ படிச்சிருக்கீங்க, இப்பதான் நீங்க போறீங்க, இந்த ட்ரெண்டை புரிஞ்சுக்கங்க. இந்த 3 வருஷமோ இல்ல 4 வருஷமோ நீங்க முழுக்க முழுக்க எதை நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும்னா, உங்களுடைய அறிவையும் திறமையும் வளர்த்துக்கிட்டு நம்ம எந்த கல்வியை கத்துக்கிறோமோ அந்த கல்வியில எனக்கு அறிவு திறமை இருக்குங்கிறத நிரூபிச்சிருக்கணும். என்ன மாதிரி எல்லாம் நிரூபிக்கலாம், இந்த மாதிரி ஆண்ட்ராய்டு ஆப், வெப்சைட்டு, இல்லைன்னா ஏதாவது சாஃப்ட்வேர்ஸ் அந்த மாதிரி செஞ்சு நிரூபிக்கலாம். எந்த துறையா இருந்தாலும் சரி, ஈவன் நீங்க பிகாம் படிச்சா கூட இ காமர்ஸ் இருக்கு, அது வந்து இப்போ ரொம்ப வளர்ந்து வரக்கூடிய ஒரு ஃபீல்டு. எது எந்த துறையினும் ஒரு உதாரணத்துக்கான அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸை சொல்றேன். ஏன்னா அதே மாதிரி வந்து வந்து நீங்க படிக்கக்கூடிய காலங்களில் டெக்னிக்கல் காம்படிஷன்ல கலந்துக்கிட்டு அதுல பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கலாம். இன்னும் நீங்க அடுத்த லெவல்ல யோசிங்கன்னு சொன்னா, உங்களுடைய ஆய்வு கட்டுரைகளை வந்து தேசிய அளவில் இருக்கக்கூடிய பத்திரிக்கை ஜேர்னல்ஸும்பாங்க, இல்லைன்னா இன்டர்நேஷனல் ஜேர்னல்ஸும்பாங்க, அதுல நீங்க பப்ளிஷ் பண்ணியிருக்கலாம்.
இதெல்லாம் நீங்க இதெல்லாம் ஒரு வார்த்தையில சொல்றேன், இதுக்கெல்லாம் நீங்க ரொம்ப வருஷக்கணக்கில் எஃபர்ட் போடணும் சரிங்களா. இருக்கு அவ்வளவு வருஷம் நமக்கு இருக்கு, 3 வருஷம் இருக்குல்ல ஒரு ஆர்ட்ஸ் சயின்ஸ் எடுத்து படிச்சீங்கன்னா, 4 வருஷம் இருக்கு இன்ஜினியரிங் எடுத்து படிச்சீங்கன்னா. ஸோ அதனால வந்து அந்த மாதிரி அறிவையும் திறவையும் நிரூபிச்சா கண்டிப்பா வேலை வாங்கலாம் எந்த படிப்பா இருந்தாலும் சரி. இல்ல நான் வேணும் சும்மா காலேஜுக்கு போவேன் படிப்பேன் ஏதோ மார்க் எடுப்பேன் 50% எடுப்பேன் 60% எடுப்பேன் முடிச்ச உடனே எனக்கு வேலை கொடுக்கணும்னா யாருமே வேலை கொடுக்க மாட்டாங்க. இதை நான் பொய்க்கு சொல்லல, இவங்க சொல்றப்ப என்ன இப்படி ரொம்ப அசால்ட்டா சொல்றாங்கன்னு நினைக்காதீங்க. இந்த படிச்சு முடிச்சுட்டு இந்த வேலை தேடிட்டு இருக்காங்கல்ல பசங்க, அவங்க கிட்ட போய் சொல்லுங்க நான் சொன்னதை அப்படியே ஒப்பிப்பாங்க. ஒரு ஜீரோங்க, நான் இவ்வளவு படிச்சிருக்கேன் இந்த யூனிவர்சிட்டியில படிச்சிருக்கேன், யூனிவர்சிட்டி 150 வருஷம் பழசு, உலகத்துல நம்பர் 1 யூனிவர்சிட்டி, சர்டிபிகேட் எல்லாம் எடுத்து கொடுக்குறேன், ஒரு மரியாதையும் இல்ல. மேக்சிமம் வாட்ச்மேனே இப்ப துரத்தி விட்டுருவான், வாட்ச்மேனே என்ன பண்ணுவான் ரெசியூமை பார்த்துட்டு இப்போ தம்பி அப்படின்ட்டுருவான். வாட்ச்மேன் வந்து மதிக்காத அளவுக்கு தான் இப்ப படிக்கக்கூடிய பட்டங்களுக்கான மதிப்பு இருக்கு. இது உண்மைதான், அந்த ஃபேக்ட் நடைமுறையை உணர்ந்துக்கணும். அறிவு தனி ஒரு தனிநபர் உங்களுடைய அறிவு திறமையை நீங்க நிரூபிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, அதுல மாற்று கருத்தே கிடையாது. அது இல்லாம வெறுமனே நான் ஒரு படிப்பு எடுத்து படிக்கிறேன் அதனால வேலை கிடைக்கும் தயவு செஞ்சு எதிர்பார்க்காதீங்க, அப்படி ஒரு களம் இல்ல ஓகேங்களா. ஒண்ணு இப்ப அடுத்து வந்து என்ன மாதிரி படிக்கலாம் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி படிப்பு ஒரு அவசியமே கிடையாதுன்னு ஆயிப்போச்சு. இப்ப பேருக்கு ஒரு டிகிரி எலிஜிபிலிட்டி கிரைடீரியா அவ்வளவுதான், அதாவது அறிவு திறமையை நிரூபிச்சிங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைக்கும். இப்ப வந்து எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா பிஎஸ்சி பிசிக்ஸ் படிச்சுட்டு ஒருத்தர் வந்து கம்ப்யூட்டர் இல்ல சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருக்காரு, அவர் பிஇ படிக்கல, இன்ஜினியருங்கிற வார்த்தை அவர் எங்கேயுமே படிக்கல, இருந்தாலும் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில இருக்காரு. ஏன்னா அவர் டேலண்ட், இன்ஜினியர் படிச்சவங்களோட அவருக்கு நல்ல அந்த துறை சார்ந்த அறிவு இருக்கு. அதனால நீங்க பிஏ எக்கனாமிக்ஸ் படிச்சுட்டு உள்ள சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகலாம். அப்சல்யூட்லி எனக்கெல்லாம் தெரிஞ்ச சகோதரர்கள்லாம் வந்து சில ரெக்யூர்மெண்ட்காக சொல்லுவாங்க, இந்த வந்து அரியர் இருந்தா கூட அவருக்கு பிரச்சனை இல்லை, அவர் வந்து பிகாம் படிச்சிருந்தா கூட எனக்கு பிரச்சனை இல்லை, இந்த கொடுக்குற சாஃப்ட்வேரை செய்யறதுக்கான நாலேஜ் இருக்கா, மீன் ஸ்டாக் ஃபுல் ஸ்டாக் அப்படிம்பாங்க. இந்த துறையில வந்து அவர் பொட்டன்ஷியலா நிரூபிப்பாரா நிரூபிச்சிருக்காரா பண்ணியிருக்காரா ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, அவ்வளவுதான் எடுத்துக்கிறேன்றாங்க. அரியர் இருந்தா கூட எடுத்துக்கிறேன்றாங்க. இன்னைக்கு அதுதான் ட்ரெண்ட், அப்படிதான் போயிடுச்சு இப்போ சரிங்க. அதுக்காக உங்களை அறியறவங்க நான் சொல்லலை, பிரைமரி வந்து உங்களுடைய அறிவு திறன், அதுக்காக பிளஸ் டூ படிச்சுட்டு நானா ஏதாவது கோர்ஸ் படிச்சுக்கிட்டு வேலை கிடைக்குமானா கிடைக்காது, மினிமம் டிகிரிங்கிறது எலிஜிபிள் அவ்வளவுதான் அதுக்கு மதிப்பு. அதனால தான் எல்லாருக்கும் நான் சொல்லுவேன், நீங்க தயவு செஞ்சு உங்களுடைய பொருளாதாரத்தை வந்து நீங்க வந்து காலேஜஸ்க்கெல்லாம் வந்து நீங்க கொடுத்து வீணாக்காதீங்க, காசெல்லாம் கொடுத்து வேஸ்ட், அந்த படிப்புக்கு எந்த மதிப்பும் கிடையாது. அதான் சொல்றேன், இப்ப நான் சொல்றது உங்களுக்கு புதுசா தெரிஞ்சதுன்னா, படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடுறாங்கள பசங்க அவங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்க, அந்த வாட்ச்மேன் கூட அந்த 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 ரெசியூம் மதிக்க மாட்டார். நீங்க வச்சிருக்க அந்த சர்டிபிகேட் எல்லாம் இவன் பாவம் ஜெராக்ஸ் எடுத்து பின் பண்ணி வச்சிருப்பான், அவ்வளவு 4 வருஷம் நீங்க 8 லட்சம் 10 லட்சம் படிக்க வச்சிருப்பீங்க, அந்த வாட்ச்மேன் கூட அந்த வாட்ச்மேன் அளவு கூட அது அந்த மரியாதை இருக்காது. அது இல்ல, உங்க அறிவுக்கு தான் மரியாதை, உங்க திறமைக்கு தான் மரியாதை. அதை மறுபடியும் திருப்பி சொல்றேன், இப்ப என்னென்ன ஃபீல்டு அப்படி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாக்க, நீங்க எந்த ஃபீல்டுல போகலாம் அதுதான் நம்ம சொல்ல முடியும் அப்கமிங் ஃபீல்டு. அதுல பாத்தீங்க அப்படின்னாக்க வந்து கம்ப்யூட்டர், அதாவது இந்த சாஃப்ட்வேர், நெட்ஒர்க்கிங், இன்டர்நெட்டு இதெல்லாம் பாருங்க நிறைய இப்போ ஆன்லைன் மோடுக்கு வந்துருச்சு சரிங்களா. ஸோ அதனால அந்த துறை சார்ந்த நெட்ஒர்க்கிங், பேசிக்கலாக நெட்ஒர்க்கிங் சொல்லலாம், சாஃப்ட்வேர்ஸ் ஆப்ஸ் எல்லாம் இப்போ அதைத்தான் பயன்படுத்துறாங்க. அதனால அந்த துறையில வந்து வேலை வாய்ப்புகள் வந்து அதிகமாகிக்கிட்டு இருக்கு. உடனே பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சா வேலை கிடைச்சிருமோ நீங்க நினைச்சிடாதீங்க, அதையும் படிங்க இல்லை வேற எதை வேணாலும் படிங்க. இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ், இந்த ஐடி, இந்த துறை சார்ந்த அறிவை, நெட்ஒர்க்கிங் இந்த துறை சார்ந்த அறிவை நீங்க வளர்த்துக்கிட்டீங்கன்னா, அறிவை நீங்க நிரூபிச்சீங்கன்னா இந்த துறையில நீங்க வேலை வாங்கலாம். படிப்பு நீங்க என்ன உங்களுக்கு எது பிடிக்குதோ படிச்சுக்கோங்க, அப்படி படிக்கும் பொழுது பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த 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 பயணத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமானா கண்டிப்பா இருக்கும். அதுல மாற்று கருத்துல இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னாக்கா இகாமர்ஸ், இகாமர்ஸ் வந்து என்ன இப்ப எல்லாமே வந்து ஆன்லைன் மோடுக்கு வந்துருச்சு, அது வந்து ஒரு நல்ல ஒரு வளர்ந்து வரக்கூடிய இருக்கும் கண்டிப்பா இருக்கும், ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு துறையாக அது வரும், அதிகமாக வேலை வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு துறையா. இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னாக்கா ஆன்லைன் டீச்சிங், அது இப்போ ரொம்ப அதிகமாகிட்டே இருக்கு, கண்டிப்பாக அதிகமாகும் வரக்கூடிய காலங்களில் அதிகமாகும். இனி வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி காலேஜ் யூனிவர்சிட்டிலாம் காலேஜ் அது நிறையா கட்டி வச்சிருக்காங்க ஸ்கூல்ஸ் எல்லாம், பெரும்பாலும் அதெல்லாம் வந்து ஆன்லைன் மோடுக்கு வரும்பொழுது அது மிகப்பெரிய ஒரு இழப்பை சந்திக்க நேரும். இப்போ அந்த மாதிரியான ஒரு ஆன்லைன் டீச்சிங் சரிங்களா, அந்த மாதிரியான ஃபீல்டும் வந்து அதிகமாகிக்கிட்டு வருது, வேலை வாய்ப்புகளை அதிகப்படுத்துறதுக்கு வருது. இந்த மாதிரியான ஃபீல்டை சூஸ் பண்ணிக்கிட்டு கோர்சஸ் வந்து உங்களுக்கு எந்த கோர்ஸ் பிடிக்குதோ எடுத்துக்கோங்க. அதனால் இந்த கோர்ஸ் அந்த கோர்ஸ் அப்படிலாம் கிடையவே கிடையாது, நீங்கள் எந்த கோர்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். வந்து நீங்க இப்ப வந்து ஒரு படிப்பை வச்சு வேலை கிடைக்குங்கிற சூழ்நிலை இல்லை அப்படிங்கிறதுனால நீங்க வந்து தயவு செஞ்சு இன்வெஸ்ட் பண்ணாதீங்க பெருசா, 8 லட்சம் 10 லட்சம் கொடுத்தா எந்த படிப்பையும் நீங்க படிக்க வைக்காதீங்க, அதுல எந்த விதமான புண்ணியமும் கிடையாது. வந்து அறிவை திறமையை வளர்க்கறதுக்கு வந்து நீங்க காசை இன்வெஸ்ட் பண்ணுங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு காலேஜில் 4 லட்சம் 5 லட்சம் கட்டி படிக்க வருது பதிலாக அந்த அதில் வந்து லட்சே ஒரு 30,000 40,000 எடுத்து ஒரு ஒரு அமேசான் கிளவுடில் வந்து ஒரு வெப்சைட் ஒரு சர்வர் ஒன்று வாங்கி அதை ஹோஸ்ட் பண்ணி அதில் இவர் ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி அதை பப்ளிஷ் பண்ணாருன்னு வச்சுக்கோங்களேன், அது உலகம் முழுக்க தெரியும், அதை அவருக்கு வேலை வாங்கி கொடுக்கும். காலேஜில் பாருங்கள் சார், நான் ரொம்ப புகழ்பெற்ற காலேஜில் சர்டிஃபிகேட் வச்சிருக்கேன், அதை சொல்கிறேன் அந்த சர்டிஃபிகேட்டை வாட்ச்மேன் கூட மதிக்க மாட்டேன். அதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை. அதனால் அதை மாணவர்கள் உணர்ந்து கொண்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள்,
நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது நம்மளுடைய அறிவையும் திறமையும் எப்படி டெவலப் பண்றதுன்னு நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதுல ஒரு சின்ன சின்ன ஸ்கில் செட் சொல்றதா இருந்ததுனாக்க இங்கிலீஷ் சொல்லலாம், உங்களுடைய ஆங்கில அறிவை நல்லா வளர்த்துக்கங்க. கம்யூனிகேஷன் ஸ்கில் அதை நீங்க ரொம்ப நல்லா வளர்த்துக்கங்க. ஏன்னா ஆங்கில அறிவுங்கிறது வந்து அறிவு தேடல், நம்ம ஏதாவது ஒன்று தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அது இங்கிலீஷ்ல தான் எல்லா கண்டென்ட்டுமே இருக்கு. இன்னைக்கு உலகத்துல ஏதாவது தெரிஞ்சுக்கணும் கத்துக்கணும் இல்ல உலகத்துக்கு நீ ஏதாவது எடுத்து சொல்லணும் அப்படின்னா கூட இங்கிலீஷ்ல சொன்னாதான் உலகத்துல போய் ரீச் ஆகுது. அப்படிங்கிறதுனால வந்து நீங்க வந்து ஆங்கிலம்ங்கிறது ரொம்ப அடிப்படையா இருக்கும் உங்க அறிவை நீங்க வளர்த்துக்கிறதுக்கு. இன்னும் அடுத்தவங்ககிட்ட பேசுறது ரெண்டாவது, அறிவை வளர்த்துக்கிறதுக்கு இன்னைக்கு வந்து ஆங்கிலம் வந்து ரொம்ப ஒரு உறுதுணையா இருக்கும் உங்களுக்கு ஒண்ணு. அப்புறம் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும். ஏன்னா நீங்க வந்து நமக்கு அறிவு இருக்கு அப்படிங்கிறது ஒண்ணு, அந்த எனக்கு அறிவு இருக்குங்கிறது அடுத்தவனுக்கு சொல்லி புரிய வைக்கணும்ல, அப்ப அந்த திறன் வந்து நமக்கு இருக்கணும். இது ரெண்டு ரொம்ப மெயின். இது கூட வந்து நம்முடைய ஏற்கனவே நிர்பிச்சு வச்சிருக்கக்கூடிய நம்முடைய ஹிஸ்டரி என்ன அப்படின்னாக்கா, லெட்ஸ் ஏ பேப்பர் ப்ரெசன்டேஷன் நான் சொன்னேன், இந்த மாதிரி சொன்னேன், மேபி நீங்க சொன்ன நீங்க செஞ்ச ப்ராஜெக்ட்ஸா இருக்கலாம், அதை வச்சு உங்களுக்கு இருக்கக்கூடிய இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் நீங்க செஞ்ச ப்ராஜெக்ட், இது மூணு வச்சு நீங்க என்ன பண்ணிடலாம், வேலை வாங்கிடலாம். அஃப்கோர்ஸ் எனி டிகிரி ஏதாவது ஒரு டிகிரி கையா காமிச்சிட்டீங்கன்னா போதும். ஒன்ஸ் நீங்க இண்டஸ்ட்ரிக்குள்ள நுழைஞ்சிட்டீங்க அப்படின்னாக்க அப்புறம் வாய்ப்புகள் வந்து வேற மாதிரி இருக்கும். அது நுழையிறதுக்கு தான் இவ்வளவு கஷ்டம். நுழைஞ்சிட்டீங்கன்னா அது அப்படியே அந்த எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி நீங்க எந்தெந்த துறைகளுக்கெல்லாம் நுழைய நினைக்கிறீங்க எங்க வேணாலும் சுவிச் பண்ணிக்கலாம். அதுக்கு படிப்புலாம் எதுவும் தேவையே இல்லை. புதுசு புதுசா வந்து அந்த தொழில்நுட்பங்களை கத்துக்கிறீங்க, அந்த துறைகளுக்குள்ள நுழையிறீங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு விருப்பப்பட்ட துறைகளை நீங்க என்ன பண்ணலாம், நுழையலாம். இன்னும் நீங்க வேற மாதிரி யோசிச்சீங்கன்னாக்கா அதுல அந்த துறை சார்ந்த அறிவை நீங்க எடுத்துட்டீங்கன்னா நீங்க சொந்தமா பிசினஸ் பண்ணலாம். நீங்க வருங்காலம்லாம் அப்படிதான் இருக்கும். ஏன்னா வந்து ஒரு பெரிய நிறுவனத்தை நிறுவனம் அப்படிங்கிற சூழ்நிலை இப்ப கிடையாது, எல்லாம் ஆன்லைன் மோடுக்கு வந்துருச்சு, யார் எதை வேணாலும் செல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. சொன்ன ஒரு ஸ்கூல் கட்டுறது எல்லாம் நீங்க ஒரு பெரிய விஷயமா இருந்தது, ஆன்லைன் எஜுகேஷன்ல சும்மா ஜூம்ல ஃப்ரீயா கூட நீங்க ஸ்கூல் நடத்திட்டு போயிடலாம் உங்களுக்கு, அப்படிதான் இருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலவரங்கள். அப்ப சொந்தமாக நம்ம எப்படி பிசினஸ் பண்றதுங்கிற அந்த ஒரு தாட்டுக்கு வந்தீங்கன்னா நீங்க ஒரு 10 பேருக்கு வேலை கொடுக்கலாம். இதுதான் ஒரு ட்ரெண்டா இருக்குமே தவிர, இந்த நீ நம்ம இதுவரையும் பார்த்தோம்ல, போறோம் படிக்கிறோம் டிகிரி வாங்குறோம் டிகிரி வச்சு வேலை வாங்குறோங்கிறதுலாம் வந்து இன்னைக்கு அது மலையேறி போயிடுச்சு அப்படிங்கறதான் உண்மை. எனவே மாணவர்கள் வந்து அறிவை திறமை வந்து நம்ம எப்படி வளர்த்துக்கிறது, நம்முடைய பொருளாதாரங்களை வந்து மாணவருடைய அறிவையும் திறமையும் வளர்த்துக்கிறது தான் நீங்க செலவு செய்யணுமே தவிர, படிப்புக்கோ டிகிரிக்கோ காலேஜுக்கோ என்ன பண்ணாதீங்க, பெருசா செலவு செய்யாதீங்க. என்ன கோர்ஸ் என்ன டிகிரி என்ன கிடைக்குதோ நம்ம வாய்ப்பு வசதிகளுக்கு ஏற்ற என்ன பிடிச்சிருக்கோ அந்த படிப்பை நாம் தேர்ந்தெடுத்துக்கொண்டு அதுல வந்து நம்ம அறிவையும் திறமையும் வளர்த்து என்ன பண்ணலாம், ஒரு நல்ல வேலை வாய்ப்பை வாங்கிடல. ஏன்னா வேலை வாய்ப்பு தான் இலக்கா கேட்டிருக்கிறதுனால, இது சம்பந்தமா நம்ம ஏற்கனவே வந்து நிறைய ஆடியோக்களும் சரி கட்டுரைகளும் வெளியிட்டிருக்கணும் விசிடம் கல்வி வழிகாட்டி பக்கத்துல. அதுல வந்து நிறைய படிப்புகள் பத்திய விளக்கங்கள் இருக்கு, அதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வேலை வாய்ப்பு தான் இலக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு மாணவர்களுக்கு தான் இந்த செய்தி. அறிவு திறமை இவ்வளவு சொன்னா இல்லையா, அது இந்த செய்தி. மற்றபடி என்னென்ன படிக்கிறது அந்த படிப்புகளுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற விவரங்கள் எல்லாமே வந்து நம்முடைய விசிடம் கல்வி வழிகாட்டி பக்கத்துல வந்து ரொம்ப விரிவாக கட்டுரைகளாகவும் ஆடியோக்களாகவும் வெளியிடப்பட்டிருக்கு. நீங்க வந்து இப்ப இந்த வீடியோல அந்த லிங்க் எல்லாம் இருக்கும், நீங்க அது போய் பாத்தீங்கன்னாக்கா இன்னும் கூடுதல் தகவல் நீங்க தெரிஞ்சுக்கலாம்.